நண்பா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. நண்பா, எனக்கு ஒரு டவுட் நண்பா, இது வந்து எதனால் இந்த பெல்ட் வந்து ரெயிலர் பெல்ட் வந்து இப்படி வந்து கடை போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த பெல்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் நேராக திருப்பி போட்டாலும் பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பி திரும்பி வந்துடுது. பெல்ட் ஒன் சைடாகவே ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஒன் சைடாக அறக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி காடி வந்து உக்காந்துக்குச்சு. ஒரு தட்டு பார்த்திங்கன்னா இப்படி பச்சை தட்டாக இருக்கிறத போயிட்டு ஃபுல்லாக இழுக்கு உள்ளே ஃபுல் கட்டுறபார் பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா ரீலர் மட்டும் பார்த்திங்கன்னா செட்டாக அப்படியே நின்றுக்குது, நெவரவே மாட்டேங்குது. தட்டை வந்து உள்ளே இழுக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த ரீலர் பெல்ட் வந்து ஏன் வந்து லூஸாக போகுது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பெல்ட்டு திரும்பாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்கிற கேப்பும், இதில் இந்த இதுலேருந்து இதுக்கு இருக்கிற கேப்பும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதுக்கு இருக்கிற கேப்பும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்படி இந்த சைடு பார்த்தோம்னா இதுவும் நேராக தான் நண்பா இருக்குது. ஆனால் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சும்மா சும்மா பெல்ட்டு எடுத்து போட்டோம்னா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உளுந்துருது, இவ்வளோ இந்த அளவுக்கு லூஸ் இருக்குது. ஆனால் அப்படி நேராக போட்டோன்னு வச்சுங்களேன் துளி கூட அப்படி அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஃபுல் டைட்டாக தான் வச்சுருக்குது. இங்கே பாருங்கள், பெல்ட்டு டைட் வைக்கிறது இந்த அளவுக்கு இருக்குது. என்ன காரணம், ஏன் ரீலர் பெல்ட் வந்து இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு தெரில. அதிகமாக லோடு வாங்குற க்ரஷர் பெல்ட்டு கூட பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது, சும்மா எம்டியாக உள்ள தள்ளுற பெல்ட்டு இந்த மாதிரி அலும்பு பண்ணுது. இது வந்து என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.